الصلاة 14 தொழுகையுடைய ருக்குன்கள் அதாவது தொழுகையுடைய தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள் இது 14 இருக்கின்றன الاول القيام مع القدره من كان قادرا على القيام غير عاجز لابد ان يقوم في الفريضه اما النافله يصح ان يصلي جالسا وياخذ نصف اجر القائم இதிலே முதலாவது தொழக்கூடியவர் நிலையிலே இருந்து தான் தொழ வேண்டும் நின்ற நிலையிலே இருந்து தான் ஒருவர் தொழ வேண்டும் அப்படி தொழுவது கட்டாயமாக இருக்கிறது குறிப்பாக ஃபர்லு தொழுகையிலே பருளு தொழுகையிலே ஒருவர் நிலையாக இருக்க முடியுமாக இருக்கக்கூடிய ஒருவர் நிலையிலே நிற்காமல் உட்கார்ந்து கொண்டோ பறந்து கொண்டோ தொழுதால் அவருடைய தொழுகை கூடாது அதே நேரத்திலே நஃபிலான தொழுகையை பொறுத்தவரையிலே அவருக்கு நிலையாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நிலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டோ அல்லது சாய்ந்து கொண்டோ தொழலாம் இரண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம் தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்வதே தவிர கையை உயர்த்தி கட்டுவது அல்ல தக்பீரத்துல் இஹ்ராம் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தான் தக்பீர் என்று சொல்லப்படுகிறது وقراءه الفاتحه لا بد من قراءه الفاتحه في الفريضه وفي النافله وفي كل ركعه وفي الجهريه وفي السريه அதே ஒன்று மூன்றாவது என்னவென்றால் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓத வேண்டும் எல்லா தொழுகையிலும் ஃபாத்திஹா ஓத வேண்டும் ஃபர்லான தொழுகை அதே போன்று ஃபரியான நஃபிலான தொழுகை அதே போன்று ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் ولا تسقط الفاتحه بحال من الاحوال الا اذا وجد الامام راكعا يكبر تكبيره الاحرام ويركع تحسب له ركعه بقول النبي عليه الصلاه والسلام எனவே பொதுவாக ஃபாத்திஹா எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்துகளிலும் ஓதப்பட வேண்டும் ஆனால் ஒரே ஒரு இடத்திலே தவிர அதாவது இமாம் ருக்குவிலே இருக்கின்ற பொழுது நாம் அங்கே போய் சேர்ந்தால் அந்த நேரத்திலே எங்களுக்கு ஃபாத்திஹா கடமை இல்லாமல் போய்விடும் இமாமை நாங்கள் அடைந்து இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே ஃபாத்திஹா ஓதுவது கடமை இல்லை அது அல்லாத நேரங்களிலே ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையிலே ஒரு ருக்குனாக அமைந்திருக்கிறது ருக்கு இன்னொரு ருக்குனாக இருக்கிறது والرفع من الركوع அதே போன்று ருக்குவிலே இருந்து எழும்புவது السجود على الاعضاء السبعه ஏழு உறுப்புகளிலே سجود செய்வது الرفع من السجود அதே போன்று سجودிலே இருந்து எழும்புவது இதெல்லாம் ருக்குன்கள் والجلسه بين السجدتين அதே போன்று இரண்டு சஜதாவுக்கு இடையிலே இரண்டு سجودகளுக்கு இடையிலே உட்காருவது والترتيب يرتب بين الاركان அதே போன்று இந்த அர்க்கான்களுக்கு மத்தியிலே ஓடராக ஒழுங்காக முறையாக நாம் செய்வது والطمانينه في جميع الاركان لابد ان يطمئن في جميع الاركان يعني لا ينقر الصلاه يصليها بسرعه எவ்வாறு நாங்கள் ஓடராக ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டுமோ அதே போன்று என்ன செய்ய வேண்டும் அந்த தொழுகையிலே எங்களுக்கு ஒரு துமானீனத் அமைதி இருக்க வேண்டும் அவசரமாக காகம் கொத்துவதை போன்று தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே அமைதியும் மிக முக்கியமான ஒன்று والتشهد الاخير அதே போன்று இறுதி தஷஹுத் التحيات ஓதுவது والجلوس له அதற்காக உட்காருவது والصلاه على النبي صلى الله عليه وسلم الصلاه الابراهيميه அதே போன்று ஸலாத்துல் இப்ராஹிமிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த தஹியாத்தில் நாங்கள் ஸலவாத் சொல்வது والتسليمتان والله اعلم இறுதியாக இரண்டு சலாம்கள் இவைகள் அனைத்துமே ருக்குன்களாக இருக்கின்றன